shanti om shanti om om 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 shanti 24 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, ஆன்மீக சேவை செய்து தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையை செய்யுங்கள். இறைத்தந்தையிடம் உண்மையான அன்பையும் உண்மையான மனதையும் வையுங்கள். அப்போதுதான் நமது பாபாவின் மனதில் நாம் இடத்தை பிடிக்க முடியும். கேள்வி: ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சிகளை யார் யார் செய்ய முடியும்? ஆத்ம அபிமானியின் அடையாளங்களை சொல்லுங்கள். இதற்கான பதிலை பார்ப்போம். யார் யாருக்கு படிப்பின் மீதும் இறைத்தந்தையான நமது பாபா மீதும் அசைக்க முடியாத அன்பு இருக்கின்றதோ அவர்கள்தான் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சிகளை செய்ய முடியும். அவர்கள் மிகவும் அன்பாகவும் குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருப்பார்கள். யாரிடமும் தேவையில்லாமல் அதிகமாக பேச மாட்டார்கள். அவர்களுக்கு நமது பாபாவிடம் தூய்மையான அன்பு இருக்கும். அவர்களுடைய நடத்தையும் மிகவும் உயர்ந்த ராயலாக இருக்கும். நமக்கு பகவான்தான் படிப்பு சொல்லித் தருகிறார் என்று அவர்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். அவர்களுடைய குழந்தைகள் என்று அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் இருக்கும். அவர்கள் மிகவும் சுகம் நிறைந்தவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு சுகம் தருபவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்படி உயர்ந்த எண்ணங்களோடு நடந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள் சேவை பற்றிய செய்திகளை கேட்க வேண்டும். பிறகு முக்கியமான மகாராதிகள் புத்திசாலிகள் யார் இருக்கிறார்களோ அவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். பாபாவுக்குத்தான் தெரியும். புத்திசாலி குழந்தைகளுக்குத்தான் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கும். மேளா அல்லது கண்காட்சியின் திறப்பு விழாவை யார் மூலமாக செய்ய வைப்பது, என்னென்ன பாயிண்டுகளை சொல்ல வேண்டும், சங்கராச்சாரியார் முதலானோர்கள் உங்களுடைய இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்களானால் சொல்வார்கள் இங்குள்ள ஞானம் மிகவும் உயர்ந்தது என்று. இவர்களுக்கு கற்றுத்தருபவர் யாரோ சிறந்தவராகத்தான் இருந்திருப்பார் என்று தோன்றுகிறது என்றும் சொல்வார்கள். பகவான் கற்பிக்கின்றார் என்று சொன்னால் அவர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக கண்காட்சி முதலியவற்றை திறந்து வைப்பதற்காக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன புரிய வைக்கிறீர்கள் என்பதை அனைவரும் சொல்ல வேண்டும். அல்லது ஒலி நாடாக்களாக பதிவு செய்து டேப்பில் சுருக்கமாக நிரப்பிக்கொள்ள வேண்டும். எப்படி அங்கங்கே தாதி சங்கராச்சாரியருக்கு புரிய வைத்தார்களோ அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகள்தான் பாபாவின் மனதில் இடத்தை பிடிக்க முடியும். அவ்வாறே ஸ்தூல சேவையும் இருக்கின்றது. ஆனால் பாபாவின் கவனம் யார் ஆன்மீக சேவை மூலம் அநேகருக்கு நன்மை செய்கின்றார்களோ அவர்கள் மீதுதான் பாபாவின் கவனம் செல்லும். நன்மைகளோ ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கலாம். பிரம்ம போஜன் தயாரிப்பதிலும் நன்மை இருக்கின்றது. யுக்திகளுடன் தயார் செய்ய வேண்டும். அதேபோல் யோக யுக்தியுடன் உணவு சமைப்பவர்கள் என்றால்
பண்டாராவில் சமையலறையில் மிகுந்த சாந்தியும் அமைதியும் இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் இருந்து உணவை சமைக்க வேண்டும். யாராவது வந்தாலும் உடனே அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பாபா புரிந்து கொள்ள முடியும். சேவாதாரி குழந்தைகள் யார் யார் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவர்களைத்தான் அடிக்கடி சேவைக்காக அழைத்துச் செல்கின்றார்கள். ஆகவே சேவை செய்பவர்கள்தான் பாபாவின் மனதில் இடம் பிடித்திருக்கின்றார்கள். பாபாவின் கவனம் முழுவதும் சேவாதாரி குழந்தைகள் பக்கம்தான் செல்கின்றது. அநேகரோ நேரடியாக முரளி கேட்டால் போதும், கூட எதையும் புரிந்து கொள்ள முடிவதே இல்லை. அநேகர்கள் நேரடியாக தந்தையிடம் முரளி கேட்ட போதும் எதையுமே புரிந்து கொள்வதே முடியவில்லை. அவர்களுக்கு தாரணையும் ஆவதில்லை. ஏனெனில் அரை கல்பத்தின் அவர்களின் தேக அபிமானத்தின் நோய் மிகவும் அவர்களை கடுமையாக பற்றி கொண்டிருக்கின்றது. அதை போக்குவதற்காக மிகச்சிலரே நல்லபடியாக புருஷார்த்தம் செய்கின்றார்கள். அநேகரிடம் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சி சென்று சேர்வதில்லை. பாபா வந்து புரிய வைக்கின்றார், குழந்தைகளே ஆத்ம அபிமானியாவதற்கு மிகுந்த முயற்சி செய்ய வேண்டும். சிலர் சாற்றும் கூட அனுப்பி வைக்கின்றார்கள் என்றாலும் முழுமையாக அவர்களால் அனுப்ப முடிவதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கவனம் இருக்கின்றது. ஆத்ம அபிமானி ஆவதற்கான கவனம் அநேகருக்கு குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆத்ம அபிமானிகள் மிகவும் அமைதியாகவும் இருப்பார்கள். அவர்கள் இவ்வளவு அதிகமாக உரையாடல்களை செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு பாபாவிடம்தான் அளவுக்கதிகமான அன்பு இருக்கும். கேட்கவே வேண்டாம், ஆத்மாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதருக்கும் ஒருபோதும் இல்லாத அளவு இந்த லட்சுமி நாராயணருக்கோ ஞானம் கிடையாது. ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் இருக்கின்றது. உங்களுக்குத்தான் பகவான் படிப்பு சொல்லித் தருகின்றார். பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்ற நஷா உங்களிடம் ஏதோ ஓரிருவருக்குத்தான் இருக்கின்றது. அந்த நஷா அனைவருக்கும் இருக்குமானால் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். அவர்கள் ஆத்ம அபிமானி எனச் சொல்லப்படுவார்கள். ஆனால் அந்த நஷா அனைவரிடத்திலும் இருப்பதில்லை. நினைவில் இருப்பவர்களின் நடத்தை மிகவும் நல்ல உயர்ந்த ராயலாக இருக்கும். நாம் பகவானின் குழந்தைகள், அதனால் பாடலும் கூட இருக்கின்றது. அதீந்திரிய சுகம் பற்றி கோபகோபியரிடம் கேட்டு பாருங்கள் என்று அவர்கள் ஆத்ம அபிமானிகளாக இருந்துதான் பாபாவை நினைவு செய்வார்கள். நினைவு செய்வதில்லை, அதனால் சிவபாபாவின் மனதில் இடம் பிடிப்பதில்லை. சிவபாபாவின் மனதில் இல்லை என்றால் தாதாவின் மனதிலும் இடம் பெற முடியாது. அவருடைய மனதில் இருப்பார்களானால் பிரம்மா பாபாவுடைய மனதிலும் இருப்பார்கள். பாபா ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்திருக்கின்றார். குழந்தைகள் தாங்களே கூட புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் என்ன சேவை செய்கின்றோம் என்று சேவையின் ஆர்வம் குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். சிலருக்கு செந்தரை பராமரிப்பதிலும் ஆர்வம் இருக்கின்றது. சிலருக்கு சித்திரங்களை உருவாக்குவதில் ஆர்வம் இருக்கின்றது. பாபாவும் சொல்கின்றார், எனக்கு ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகிய குழந்தைகளை மிகவும் பிடிக்கும். அவர்கள் தந்தையின் நினைவில்தான் இருப்பார்கள். மேலும் சேவை செய்வதற்கும் துடித்து கொண்டிருப்பார்கள். சிலரோ முற்றிலும் சேவையே செய்வதில்லை. பாபா சொல்வதையும் ஏற்று நடப்பதில்லை. பாபாவோ அறிகின்றார்,
எங்கே யார் சேவை செய்ய வேண்டும் என்று. ஆனால் தேக அபிமானத்தின் காரணத்தினால் தனது வழிப்படி செல்கின்றார்கள். அதனால் அவர்கள் பாபாவின் மனதில் இடம்பெறுவ முடிவதில்லை. அஞ்ஞான காலத்திலும் கூட எந்த குழந்தையாவது கெட்ட நடத்தையுடன் இருந்தால் தந்தையின் மனதில் இருப்பதில்லை. அவர்களை குழந்தை என புரிந்து கொள்கின்றார். சந்தோஷத்தில் தீய சேர்க்கை கெட்டு போகின்றார்கள். இங்கேயும் யார் சேவை செய்கின்றார்களோ அவர்கள் தாம் பாபாவுக்கு பிடித்தமானவர்கள். யார் சேவை செய்வதில்லையோ அவர் மீது பாபா அன்பு செலுத்த மாட்டார். அதிர்ஷ்டத்தின் அனுசாரம்தான் படிப்பார்கள் என புரிந்து கொண்டுள்ளார்கள். பிறகும் கூட அன்பு யார் மீது இருக்கும்? அதுவோ விதிமுறை இல்லையா? நல்ல குழந்தைகளை மிகுந்த அன்போடு அழைக்கின்றார்கள். நீ மிகவும் சுகதர்பவன், நீ தந்தை மீது அன்புள்ளம் கொண்டவன் என்று சொல்வார்கள். யார் பாபாவை நினைவு செய்வதில்லையோ அவர்களை பிதா சினேகி என்று எப்படி சொல்வார்கள்? தாதா சினேகி ஆகக்கூடாது, தந்தையின் சினேகியாக வேண்டும். யார் தந்தையின் சினேகியாக உள்ளார்களோ அவர்களின் பேச்சு நடத்தை மிகவும் இனிமையாகவும் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கும். விவேகம் இப்படி சொல்கின்றது, நேரமுள்ளது என்றாலும் சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் கிடையாது. உட்கார்ந்தவாறே விபத்து ஏற்பட்டுவிடுகின்றது. சிலர் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகிவிடுகின்றார்கள். சிலருக்கு நோய் வந்து விடுகின்றது. மரணம் திடீரென்று வந்து விடுகின்றது. அதனால் சுவாசத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. இயற்கை சேதங்களின் ஒத்திகையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இப்போது காலம் தவறி மழை பொழிவதாலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இந்த உலகமே இப்பொழுது கொரோனா நோயால் துக்கம் அனுபவித்து கொண்டிருக்கின்றது. அனைத்து நோய்களும் துக்கத்தை தரக்கூடியது. பாபாவும் கூட இப்போது மிகுந்த துக்கமுள்ளதோ, இரத்த ஆறு எப்போது ஓடுகின்றதோ அந்த மாதிரி நேரத்தில்தான் வருகின்றார். முயற்சி செய்ய வேண்டும். நாம் நமது முயற்சியை செய்து 21 பிறவிகளுக்கான நன்மையை அடைய வேண்டும். அநேகருக்கு தங்களின் நன்மையை செய்து கொள்வதற்கான அக்கறை கூட காணப்படுவதில்லை. பாபா இங்கே அமர்ந்து முரளியை நடத்துகிறார் என்றாலும் புத்தி சேவாதாரி குழந்தைகளின் பக்கம் இருக்கின்றது. இப்போது சங்கராச்சாரியார் கண்காட்சிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இல்லையென்றால் இவர்கள் இதுபோல் எங்கும் செல்ல மாட்டார்கள். மிகவும் கர்வத்தோடு இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களும் மதிப்பும் கொடுக்க வேண்டியுள்ளது. மேலே சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும். கூடவே அவர்கள் அமர முடியும் என்பதில்லை. அவர்களுக்கு மதிப்பு அதிகம் வேண்டியுள்ளது. பணி உள்ளவர்கள் என்றால் அவர்கள் வெள்ளி முதலியவற்றின் சிம்மாசனத்தை விட்டுவிடுவார்கள். பாபாவை பாருங்கள், எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். யாருமே அறிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளாகிய உங்களிலும் கூட அபூர்வமாக யாரோ சிலர்தான் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நிரகங்காரி பாபா, இதுவோ தந்தை மற்றும் குழந்தைகளின் சம்பந்தம். எப்படி லௌகீக தந்தை குழந்தைகளுடன் இருக்கிறார்களோ, சாப்பிடுகிறார்களோ, சாப்பிட வைக்கிறார்களோ, இவர் எல்லையற்ற தந்தை. சன்னியாசிகள் முதலானவர்களுக்கு பாபாவின் அன்பு கிடைப்பதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். கல்ப கல்பமாக நமக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு கிடைத்திருக்கின்றது. பாபா நம்மை மலராக மாற்றுவதற்கு மிகுந்த முயற்சி செய்கின்றார். ஆனால் டிராமாவின் அனுசாரம் அனைவருக்குமே மலராக மாறுவதில்லை. இன்று மிக மிக நல்ல நல்லவர்களுக்கெல்லாம் நாளை விகாரி ஆகிவிடுகிறார்கள். பாபா சொல்வார், அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் வேறென்ன செய்வார்கள்? அநேகருக்கு அசுத்த நடத்தை ஆகிவிடுகின்றது. கட்டளைக்கு விரோதமாக நடக்கின்றார்கள்.
ஈஸ்வரனின் வழிப்படியும் நடப்பதில்லை என்றால் அவர்களின் நிலை என்னவாக ஆகும்? உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர் தந்தைதான், வேறு யாருமே இல்லை. பிறகு தேவதைகளின் சித்திரங்களில் பார்ப்பீர்களானால் இந்த லட்சுமி நாராயணர்தான் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராவார். ஆனால் மனிதர்கள் இதை எதையுமே தெரிந்து வைத்திருப்பதில்லை. அதாவது இவர்களை இதுபோல் ஆக்கியவர் யார்? பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நன்கு அமர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்கோ உங்களுடைய சாந்திதாமம் சுகதாமம் தான் நினைவு வருகின்றது. சேவை செய்பவர்களின் பெயர்கள் நினைவில் வருகின்றன. நிச்சயமாக யார் பாபாவின் கீழ்ப்படிதலான குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களின் பக்கம்தான் மனம் செல்லும். எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு தடவைதான் இங்கு வருகின்றார். அந்த லௌகீக தந்தையோ ஜென்ம ஜென்மாந்தரமாக கிடைக்கிறார்கள், சக்தியுகத்திலும் கிடைக்கிறார்கள். ஆனால் சக்தியுகத்திலே இந்த தந்தை சிவபாபா கிடைக்க மாட்டார். இப்போதைய படிப்பின் மூலம் நீங்கள் பதவியை பெறுகின்றீர்கள். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். பாபாவிடம் நாம் புது உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றோம். இது புத்தியில் சதா நினைவில் இருக்க வேண்டும். மிகவும் சுலபம்தான். பாபா விளையாடி கொண்டிருக்கின்றார் என வைத்துக் கொள்ளுங்கள். திடீரென்று யாராவது வந்து விடுகிறார்கள் என்றால் பாபா உடனேயே அங்கேயே அவர்களுக்கு ஞானம் கொடுக்க தொடங்கி விடுவார். எல்லையற்ற தந்தையை அறிவீர்களா? தந்தை வந்துள்ளார் பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக. ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். பாரதவாசிகளுக்குத்தான் கற்பிக்க வேண்டும். பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது. அங்கே இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம்தான் இருந்தது. இப்போதோ நரகம். நரகத்திலிருந்து பிறகு சொர்க்கமாக பாபாதான் உருவாக்குகின்றார். இப்படி இப்படி முக்கிய விஷயங்களை நினைவு செய்து யாராவது வந்தால் அவர்களுக்கு அமர்ந்து புரிய வையுங்கள். அப்போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள். பாபா வந்துள்ளார் என்று மட்டும் சொல்லுங்கள். இது கீதையில் பாடப்பட்டுள்ள அதே மகாபாரத யுத்தம்தான். கீதையின் பகவான் வந்திருக்கின்றார். கீதையை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். எதற்காக? மனிதரிலிருந்து தேவதையாக்குவதற்காக. தந்தையாகிய என்னையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் பாபா சொல்கின்றார். இது துக்க உலகமாக இருக்கின்றது. இவ்வளவு புத்தியில் இருக்குமானால் கூட மகிழ்ச்சி இருக்கும். ஆத்மாக்கள் நாம் பாபாவுடன் கூடவே சாந்திதாமத்திற்கு செல்ல போகின்றவர்கள். பிறகு அங்கிருந்து பாகத்தை நடிப்பதற்காக முதன் முதலில் சுகதாமமான சக்தியுகத்திற்கு வருவோம். எப்படி கல்லூரியில் படிக்கின்றனர் என்றால் நாம் இதை படிக்கின்றோம், பிறகு இதுபோலே ஆகின்றோம் என்பதை புரிந்து வைத்திருக்கின்றார்கள். வக்கீலுக்கு படிப்பவர்கள் வக்கீலாக ஆகின்றார்கள், அல்லது போலீஸ் சூப்பிரண்டுக்கு படிப்பவர்கள் போலீஸ் சூப்பிரண்டாக ஆவார்கள். இவ்வளவு பணம் சம்பாதிப்போம், குசியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கும் இந்த குஷி சதா இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கின்றோம். பிறகு நாம் சொர்க்கத்தில் நமது மாளிகைகளை கட்டுவோம். நாள் முழுவதும் புத்தியில் இந்த சிந்தனை இருக்குமானால் மகிழ்ச்சியும் தூய்மையும் நமக்கு இருக்கும். தனக்கும் மற்றவர்களுக்கும் நன்மையையும் செய்வோம். எந்த குழந்தைகளிடம் ஞானம் செல்வம் உள்ளதோ அவர்களின் கடமை தானம் செய்வதாகும். செல்வம் உள்ளது ஆனால் தானம் செய்வதில்லை என்றால் அவர்கள் கஞ்சன் எனச் சொல்லப்படுவார்கள். அவர்களிடம் செல்வம் இருந்தாலும் இல்லாதது போலத்தான் இருக்கும். செல்வம் இருந்தால் அவசியம் தானம் செய்ய வேண்டும். நல்ல நல்ல மகாரதி குழந்தைகள் சதா பாபாவின் மனதில் அமர்ந்துள்ளார்கள். ஒரு சிலரை பற்றி சிந்தனையும் உள்ளது. இவர்கள் ஒருவேளை விட்டு போகலாம் என்று சூழ்நிலைகள் அதுபோல் உள்ளன. தேக அகங்காரம் அதிகமாக இருக்கின்றது.
எந்த சமயமும் கையை விட்டு போய் தங்கள் வீட்டில் அமர்ந்து கொள்ளலாம், முரளி வகுப்பை நன்றாக நடத்தலாம். ஆனால் தேக அபிமானம் அதிகம் இருக்கின்றது. கொஞ்சம் பாபா எச்சரிக்கை செய்தாலும் விட்டு போய் விடுவார்கள். இல்லையென்றால் பாடல் உள்ளது, எட்டி உதைத்தாலும் அன்பு செய்யுங்கள், இங்கே பாபா சரியான விஷயம்தான் சொல்கின்றார் என்ற போதிலும் கோபத்தை அதிகமாக வந்துவிடுகின்றது. இப்படி இப்படி குழந்தைகளும் இருக்கின்றார்கள். சிலரோ உள்ளுக்குள் மிகவும் நன்றி சொல்கின்றார்கள், சிலர் உள்ளுக்குள்ளேயே எரிந்து இறந்து விடுகின்றார்கள். மாயாவின் தேக அபிமானம் அதிகம் இருக்கின்றது. இப்படியும் அநேக குழந்தைகள் உள்ளார்கள், முரளி கேட்பதே இல்லை. வேறு சிலரோ முரளி கேட்காமல் இருக்க முடிவதில்லை. முரளி படிப்பதில்லை என்றால் தன்னுடைய பிடிவாதம்தான். நம்மிடமோ ஞானம் அதிகம் உள்ளது என்று வேறெதுவும் இல்லை. ஆக எங்கே உயர்ந்தவர்கள் கண்காட்சிக்கு வருகின்றார்களோ, சேவை நன்கு நடைபெறுகின்றது என்றால் அந்த செய்தியை அனைவருக்கும் அனுப்ப வேண்டும். அப்போதுதான் எப்படி சேவை நடைபெற்றது என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள், மேலும் அவர்களுக்கு கற்றும் கொள்வார்கள். இவ்வாறு சேவைக்கான சிந்தனைகள் யாருக்கு வருகின்றனவோ அவர்களைத்தான் பாபா சேவாதாரிகள் என புரிந்து கொள்கிறார். சேவையில் ஒருபோதும் களைத்து போகக்கூடாது. இதுவோ அநேகருக்கு நன்மை செய்வதாகும். பாபாவுக்கு இதே அக்கறைதான் இருக்கின்றது. அனைவருக்கும் இந்த ஞானம் கிடைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு முன்னேற்றமும் ஏற்பட வேண்டும். நாள்தோறும் முரளியை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆன்மீக சேவை மிகவும் முக்கியமானதாக கேட்க வேண்டும். மற்றவர்களுக்கு இதனை சொல்லித்தர வேண்டும். ஆர்வம் இருக்க வேண்டும். பேட்ஜ் எடுத்துக்கொண்டு நாள்தோறும் கோவில்களுக்கு சென்று புரிய வையுங்கள். இந்த லட்சுமி நாராயணர் எப்படி இதுபோல் ஆனார்கள், பிறகு அவர்கள் எங்கே சென்றார்கள், எப்படி ராஜ்ய பாக்கியத்தை பெற்றார்கள், கோவில்களின் வாசலில் சென்று அமர்ந்து கொண்டு யாராவது கோவிலுக்கு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த லட்சுமி நாராயணர் யார், எப்போது இவர்களின் ராஜ்யம் பாரதத்தில் இருந்தது, அனுமாரும் செருப்புகள் வைக்கும் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டார், அதற்கும் கூட இரகசியம் இருக்கின்றது, இரக்கம் வருகின்றது. சேவைக்கான யுக்திகள் பாபா நிறைய சொல்லித் தருகின்றார். ஆனால் அவற்றை அபூர்வமாக சிலர்தான் நடைமுறையில் கொண்டு வருகின்றார்கள். சேவைகள் நிறைய இருக்கின்றன. பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோல் போல ஆக வேண்டும். யார் சேவை செய்வதில்லையோ, புத்தி தூய்மையாக இல்லை என்றால் பிறகு தாரணை ஆவதில்லை. இல்லையென்றால் சேவையும் மிகவும் சுலபம். நீங்கள் இந்த ஞான ரத்தினங்களின் தானம் செய்கின்றீர்கள். யாராவது பணக்காரர்கள் வந்தால் சொல்லுங்கள், நாங்கள் இந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கின்றோம், அதன் அர்த்தம் உங்களுக்கு புரிய வைக்கின்றோம். இந்த பேஜ்கள் மீது பாபாவுக்கு அதிக மதிப்பு உள்ளது, வேறு யாருக்கும் இவ்வளவு மதிப்பு கிடையாது. இதில் மிக மிக நல்ல ஞானம் நிரம்பியுள்ளது. ஆனால் யாருடைய அதிர்ஷ்டத்தாலாவது இல்லை என்றால் பாபாவும் கூட என்ன செய்ய முடியும்? பாபாவையும் படிப்பையும் விட்டு விடுவதென்பது பெரியதிலும் மிக பெரிய தற்கொலையாகும். பாபாவுடையவராக ஆகிவிட்டு பிறகு அவர் கையை விட்டு விடுவது என்றால் இதுபோல் மகா பாவகாரியம் வேறு எதுவுமே கிடையாது. அவர்களை போல் அபாக்கியவாதி வேறு யாருமே கிடையாது. குழந்தைகள் உயர்ந்த ஸ்ரீமத்படி நடக்க வேண்டும். நாம் உலகத்தின் எஜமானராக ஆகப்போகின்றோம் என்பது உங்களது புத்தியில் இருக்கின்றது. இது சாதாரண விஷயமில்லை. நினைவு செய்வீர்களானால் மிகுந்த மகிழ்ச்சியும் இருக்கும். நினைவு இருப்பதில்லை என்றால் பாவங்கள் பஸ்பமாகாது. தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்றால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும். ஆனால் மாயா அதிக விக்னங்களை ஏற்படுத்துகின்றது, குழந்தைகளை கீழே விழச் செய்து விடுகின்றது. பாபாவின் ஸ்ரீமத்தையே பெற்றுக்கொள்வதில்லை என்றால்
அவர்கள் என்ன பதவியை பெறுவார்கள்? கொஞ்சம் வழிமுறை மட்டும் பெற்று கொண்டால் பிறகு அப்படியே லேசான பதவியுதான் பெறுவார்கள். நல்லபடியாக வழிமுறைகளை பெற்றுக்கொள்வார்களானால் உயர்ந்த பதவிகளை அடைய முடியும். எல்லையற்ற இராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. இதில் செலவு முதலியவற்றின் எந்த விஷயமும் கிடையாது. குமாரிகள் வருகின்றார்கள். கற்றுக்கொண்டு அநேகரை தங்களை போல் ஆக்குகின்றார்கள். இதில் கட்டணம் முதலியவற்றின் விஷயமே கிடையாது. பாபா சொல்லுகின்றார், உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜபதவியை தருகின்றேன். நான் சொர்க்கத்திற்கு வருவதில்லை. சிவபாபாவே கொடுக்கின்ற வள்ளலாக இருக்கின்றார். அவருக்கு செலவுக்கு என்ன கொடுப்பார்கள்? பிரம்மா அனைத்தையும் அவருக்காக கொடுத்து விட்டார். வாரிசாகவும் ஆக்கி கொண்டார். பதிலுக்கு பாருங்கள், ராஜ்யம் கிடைக்கின்றது. இது முதல் முதல் உதாரணம். முழு உலகத்திலும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. செலவு ஒரு பைசா கூட கிடையாது. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய இறை தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளாக நமக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள். நாமும் நமது அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணை ஒன்று, தந்தையின் நண்பனாக ஆவதற்காக மிக மிக சுகம் தருபவராக ஆக வேண்டும். தன்னுடைய பேச்சு நடத்தையை மிகவும் இனிமையாக ராயலாக வைத்து கொள்ள வேண்டும். சேவை செய்யக்கூடியவராக ஆக வேண்டும். அகங்காரமற்றவராகி நல்ல சேவையை செய்ய வேண்டும். இரண்டு, படிப்பு மற்றும் தந்தையை விட்டுவிட்டு ஒருபோதும் தன்னையே அழித்து கொள்ளும் மகாபாவியாக ஆகக்கூடாது. முக்கியமானது ஆன்மீக சேவையாகும். இந்த சேவையில் ஒருபோதும் களைத்து போகக்கூடாது. ஞான ரத்தினங்களை தானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கருமியாக இருக்கக்கூடாது. வரதானம், நான் மற்றும் எனது என்ற தன்மையில் பலி செய்துவிடக்கூடிய முழுமையான மகாபலி ஆவீர்களாக. எல்லைக்குட்பட்ட எந்த ஒரு மனிதர் அல்லது பொருட்கள் மீதுள்ள பற்றுதல் இதுதான் எனது என்ற தன்மையாகும். இந்த எனது என்ற தன்மையை மேலும் நான் செய்கின்றேன், நான் செய்தேன், இந்த நான் என்ற தன்மையை முழுமையாக சமர்ப்பணம் செய்பவர்கள், அதாவது பலியாக்குபவர்களே மகாபலியாவார்கள். எல்லைக்குட்பட்ட நான் எனது என்ற தன்மையின் சமர்ப்பணமானால் சம்பூர்ணம் அல்லது தந்தைக்கு சமமானதாக ஆவீர்கள். நான் செய்து கொண்டிருக்கின்றேன், இல்லை பாபா செய்வித்து கொண்டிருக்கின்றார், பாபா நடத்தி கொண்டிருக்கின்றார். எந்த விஷயத்தில் கூட நான் என்பதற்கு பதிலாக எப்பொழுதும் இயற்கையான பேச்சு மொழியில் கூட தந்தை என்ற வார்த்தையே வர வேண்டும். அன்றி நான் என்ற வார்த்தை அல்ல. ஸ்லோகன், சிந்திப்பது மற்றும் செயல்படுவது சமமானதாக ஆகிவிடும் அளவிற்கு எண்ணங்களில் அப்பேற்பட்ட திடத்தன்மையை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி.